காதம்பரி சங்கிரகா பூர்வபாகா. இது வந்து ஆர்வி கிருஷ்ணமாச்சாரியார்னு எழுதியிருக்கிறது. இது மெயினாக அவரே வந்து அவருடைய இதில் வந்து சொல்கிறார். இந்த ப்ரிஃபேஸ் ஹிசஸ் பானபட்டரோட காதம்பரியை வந்து பல முறை அவர் வந்து படித்து படித்து அதில் அட்ராக்ட் ஆகி, ஆனால் அந்த பெரிய டெக்ஸ்ட்டை வந்து ஒரு சாதாரண ஸ்டூடெண்டால் அப்ரோச் பண்ணி அதை இன் இட்ஸ் என்டையரிட்டி அதை படித்து ரசிக்க முடியாதுங்கிறதுனால அதை ஒரு என்கேப்சுலேட்டட் வெர்ஷன் மாதிரி நம்ம கொடுத்தோம்னா ஸ்டூடெண்ட்ஸ் வில் பிகம் மோர் இன்ட்ரெஸ்டட் இன் லேர்னிங் தி ஒரிஜினல் அப்படிங்கிறதுக்காக ஒரிஜினல்லேருந்தே எடுத்திருக்கார். ஹி ஹஸ் நாட் ரீரிட்டன் எனி திங். அவர் சொந்தமாக எதுவுமே இங்கே வந்து கிருஷ்ணமாச்சாரியார் இதில் எழுதலை. ஒரிஜினல் டெக்ஸ்ட்டில் இப்போ நம்ம சில போர்ஷன்ஸை மாத்திரம் ஒரு ப்ராக்கெட் பண்ணி மார்க் பண்ணி இதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டுன்னு நம்ம சொல்கிற மாதிரி அந்த சில விஷயங்களை மாத்திரம் எடுத்திருக்கார். இதில் வந்து ஒரு விதத்தில் எனக்கு ஒத்துக்க முடியல இவரோட என்னென்னா, அவர் ப்ரிஃபேஸில் எழுதுறது, ஐ ஹவ் எலிமினேட்டட் ஆல் டிஸ்கிரிப்டிவ் போர்ஷன்ஸ் தட் ஆர் அன்னெசரிலி லாங் அண்ட் ஆல் பன்ஸ் ஆன் வேர்ட்ஸ் விச் ஆர் ராதர் அன்இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ஆல்சோ ரெப்படிஷன்ஸ் விச் டூ நாட் எக்ஸாம்பிளிஃபை தி ஆத்தர்ஸ் மாஸ்டரிங்கிறார். அது ஒத்துக்க முடியல, பட் ஸ்டில் தட் இஸ் ஹிஸ் ஒப்பீனியன் அண்ட் தட் இஸ் வை ஹி ஹேஸ் ரிமூவ்டு சர்டன் போர்ஷன்ஸ் ஃப்ரம் த டெக்ஸ்ட் அண்ட் சிலதை மாத்திரம் எடுத்து அவர் இங்கே போட்டிருக்கார். கதை ஓட்டம் தெரியும் நம்ம வந்து இந்த ஜென்மால ஒரு தடவையாவது காதம்பரியை ஃபுல்லாக படித்தோன்னு தோணும் நமக்கு, அட்லீஸ்ட் கதை தெரிஞ்சிரும் அப்படின்னு. இவர் ஆர்வி கிருஷ்ணமாச்சாரியாரை பொறுத்தவரையில் அவர் நிறையா இந்த மாதிரி கண்டென்ஸ் பண்ணி எழுதியிருக்கார். பெரிய பெரிய கத்தியங்களெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் ஈஸியாக வந்து அப்ரோச் பண்ண முடியும், ஒரு லைக்கிங் வரும் கத்தியத்துக்கு, அதை பார்த்து பயப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்திருக்கார். இதில் வந்து பூர்வபாகம் ஃபுல்லாக இருக்குது நமக்கு கோவிதாக்கு. இதோட ஸ்டைல் வந்து அந்த சுகநாச உபதேசம் சொல்கிறச்சையே சொல்லியிருக்கேன். வெரஸ் இப்போ வந்து ஃபுல் கதையை நம்ம எடுத்துக்கிறோங்கிறதுனால கத்தியம்ங்கிறது கத்தியம் கவியினாம் நிகஷம் வதந்தி, ஒரு ஒரு ஒராய்கள் மாதிரி ஒரு டெஸ்டிங் கிரவுண்ட் மாதிரி இருக்குது கவிகளுக்கு. ஏன்னா பலவிதமான விஷயத்தில் அப்ரோச் பண்ணும். மீட்டருங்கிறத ஒன்றை மாத்திரம் அவள் அப்ரோச் பண்ண மாட்டாள் இதில். ஆனால் ஏன்னா இதுக்கு வந்து அனிபத்தம்னு பேர், உங்களுக்கு வந்து இட் இஸ் நாட் கன்ஃபைன்டு பை மீட்டர், ஸோ தே ஹாவ் அ ஃப்ரீ பிளே கிரவுண்ட். என்ன வேணுமோ அவளுடைய புத்தி வைஷத்தியத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு கவியினால் பல விதங்கள் இதில் வந்து எழுத முடியும். ஆனால் அப்படி ஒரு ஃப்ரீ கிரவுண்ட் கொடுத்தாலும் டு கீப் அப் தி இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த ரீடர் அப்படிங்கிறது இருக்கே, அது ஒரு பெரிய டாஸ்க் தான். அதில் வந்து கத்தியத்தை பொறுத்தவரையில் ஃபஸ்ட்டு நமக்கு சுபந்து முதலிய வாழ்லாம் நிறையா எழுதியிருக்கா கத்தியங்கள். சுபந்து ஓடுது வாசவதத்தா, அதுக்கப்புறம் இவர் தண்டி தசகுமார சரித்தம் எழுதியிருக்கார். அவளோட ஸ்டைல் எல்லாமே சுபந்துவை விட தண்டியோட ஸ்டைல் பார்த்தோம்னா ரொம்பவும் சிம்பிளாக இருக்கும். தண்டினஃப் பதலாலித்யம்னு சொல்கிற மாதிரி அவருடைய பதங்கள் வந்து ஒரு ரொம்ப சாஃப்டாக யூசேஜ் ஆஃப் வேர்ட்ஸ் இருக்கும். வொக்கேபுலரி, ஹை வொக்கேபுலரி யூசேஜ். ஒரு தசகுமார சரித்தத்தினுடைய பூர்வபாகம் படித்து முடித்தோம்னா நமக்கு வந்து ஏராளமான ஒரு வொக்கேபுலரி இன்க்ரீஸ் இருக்கும், நம்ம பார்க்கலாம் ஒரு விருத்தி ஏற்படும். ஏன்னா ஒரு பேராகிராஃப் எடுத்தோம்னா குஷலதா கௌசல்யம் அப்படிங்கிறதுக்கு நிபுணதா தேர்ச்சி பெற்றவன் அப்படிங்கிறது இருக்கே, அந்த குவாலிட்டிக்கு வரிசையா ஒவ்வொரு சென்டென்ஸ் எண்டில் பட்டுத்துவம் குஷலத்துவம் நிபுணத்துவம் அப்படின்னு பரியாய வாச்சி கொடுத்துட்டே இருப்பார் அவர். அது மாதிரி நம்மளுடைய வொக்காபுலரி வில் இன்க்ரீஸ் பை லீப்ஸ் அண்ட் பவுண்ட்ஸ் வென் வி ரீட் கத்தியம். அதில் காதம்பரி இன்னும் ஃபர்தர் நமக்கு வந்து சமாசத்தினுடைய ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். அதில் எப்படி ஒரு வேர்டு இன்னொரு வேர்டோட கனெக்ட் ஆறுது, அது போய் மொத்த சென்டென்ஸில் எங்கே போய் அன்வைக்கிறது அப்படிங்கிற அந்த ஒரு லாங்குவேஜ் இம்ப்ரூவ்மெண்ட் பயங்கரமாக இருக்கும் நம்ம இந்த கவிதை காதம்பரியை படித்தோம்னா. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் காதம்பரியில் என்னென்னா, சொன்ன மாதிரி கத்தியம் கவீனாம் நிகஷம் வதந்திங்கிறச்சே அதை வந்து இந்த மாதிரி ஒரு லாங் காம்பவுண்ட்ஸ் கம்போஸ் பண்ணுறதே கஷ்டம். ஸோ ஒரு கவி எவ்வளவு இதுவாக இருக்கணும், நிபுணனாக இருந்தால் இந்த மாதிரி அவர் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும் அப்படின்னு யோசிக்கணும். இன்னொன்று காதம்பரியை பொறுத்தவரையில் வைசிஷ்டியம் என்னன்னா, பானோச்சிஷ்டம் ஜெகத் சர்வம் அப்படின்னு ஒரு இது இருக்குது. பாணன் சாப்பிட்ட மிச்சம் தான் இந்த உலகமாக,
அதாவது பாக்கி வச்சிருக்காரு கொஞ்சம், அதுதான். ஏன்னா உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை விஷயத்தையும் அவர் வந்து அதுல போட்டிருக்காரு. கிட்டத்தட்ட மகாபாரதம் மாதிரி, எதிஹாஸ்தி ததன்யத்ர என்னை ஹாஸ்தி நதத் குவச்சித்து, இங்க இருக்கிறது தான் வெளியில இருக்கு, வெளியில இருக்கிறத தான் இவர் சொல்லியிருக்காரு. இங்க இல்லைன்னா வெளியில இல்லைன்னு அர்த்தங்கிற மாதிரி மகாபாரதத்துக்கு சொல்லுவோம். இங்கே வந்து பாணன் ஃபுல்லத்தையும் அனுபவிச்சுட்டான், பாக்கி துளியூண்டு அவசேஷம், அதுதான் இந்த உலகமா. அப்படி அவர் வந்து விஷயத்தை கொட்டியிருக்கார் இதில். அது ஒன்று. ரெண்டாவது பார்த்தோம்னா, த ஸ்டைல் ஆஃப் இந்த கதைக்குள்ள கதைக்குள்ள கதை போட்டு சொல்றது, அந்த அந்த ஸ்டைல் வந்து இதில் உபயோகப்படுத்தியிருப்பார். இட் இஸ் ஆரம்பத்தில் பார்த்தோம்னா, சூத்ரகன்னு ஒரு ராஜாவை இன்ட்ரடியூஸ் பண்ணுவார். இந்த சூத்ரகன்கிற ராஜாவை பற்றி பிரமாதமாக சொல்லிட்டு இவர் தான் ஹீரோன்னு நினச்சிப்போம். இல்லை, இவர் இப்போ ஹீரோ இல்லை. அந்த க்ஷூத்ரகன்னுங்கிறவர் என்ன பண்ணுவார்னா, ஒரு கிளியை என்கவுண்டர் பண்ணுவார். சரி, ஓஹோ, இந்த கிளி தான் வந்து இருக்க போகிறதா, இந்த கிளிக்கும் அதுக்கும் ஏதாவது சம்பந்தமா அப்படின்னு பார்த்தோன்னா, கிளி வந்து தன்னுடைய ஜென்மாவனுடைய கதையை சொல்ல ஆரம்பிக்கும், பூர்வ ஜென்மா கதையை சொல்லும். முதல்ல அது எப்படி பிறந்தது, அது எப்படி ஒரு ஆசிரமத்துக்கு போச்சு, ஆசிரமத்தில் அந்த முனிவர் அந்த கிளியை பார்த்து உன்னுடைய இந்த இந்த கிளி வந்து என்னென்னலாம் பண்ணித்தோ அதனுடைய கர்ம வினையினால அது கிளியாக இப்படி பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லி அந்த கிளியோட கதையை ஆரம்பிப்பார். அதுதான் நமக்கு மெயின் போர்ஷன் அங்கே. இந்த கிளியோட கதையில தான், அந்த கிளி தான் வந்து ஐ திங்க் புண்டரீகனா வந்தானோ பின்னாடி வரச்சே வரும், அங்கே தான் சந்திராபீடனுங்கிற ஹீரோ ஆஃப் த இது வரப்போகிறான். காதம்பரியை நம்ம வந்து படிக்கிறதுக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு ஒரிஜினல் காதம்பரியில் ஒரு 100 பக்கம் போகணும் நம்ம, அப்புறம்தான் நம்ம ஹீரோயினே வருவோங்க. காதம்பரிய டிஸ்கிரிப்ஷனே, டைட்டில் ஆஃப் த இது காதம்பரி தானே, வர்றதுக்கு டைம் ஆகும் நமக்கு. ஸோ இவ்வளவு பில்டப் கொடுக்கறச்சு. இப்போ சூத்ரகன் என்னானா அப்படின்னா தெரியாது நமக்கு, பின்னாடி வந்து கோப்பாரங்க. சூத்ரகனுக்கும் அந்த கிளிக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குங்கிறத பின்னாடி அப்புறம் வந்து கோப்பர் கடைசியில். இதோட பூர்வ பாகம் வரைக்கும் தான் பல சிலபஸில் வச்சிருப்பா. எதுக்குன்னா, பூர்வ பாகம் வரைக்கும் தான் பாணபட்டர் எழுதினார். அதை முடித்தவர் புள்ள அபினவ பட்டபாணர்னுட்டோ பாணபட்டரோட சன் வந்து ஹி ஃபினிஷஸ், அவர் தான் வந்து உத்தரபாகம் எழுதுறார். ஓகேயா? அந்த அபினவ பட்டர் சொல்றது என்னன்னா, ரொம்ப அழகா இருக்கும் பாணபட்டரோட ஸ்டைலை பத்தி அவர் சொல்றச்சே, பட்டபாணசிய வர்ண விநியாசான பஷ்யதாம் ரசிகானாம் அதி சங்கடம் அம்பரதலம் லிகதாம் பதஜாலானி அவிஸ்தரம் மகிமண்டலம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றச்சே கடைசியில, வசுதா சூதே அதவா ரசாதலம் உத்கிரதி ஆஹோஸ்வித்து அம்பரதலம் அபிவர்ஷதி. என்ன அப்படியே மேகம் பொழியறதா, இல்லை கீழேந்து பாத்தாளம் அப்படியே வந்து இதை இது பண்றதா, இல்லை பூமி பிரசவிக்கிறதா, அவ்வளவு விஷயங்கள் இருக்கே இந்த காதம்பரியில அப்படின்னு ஆச்சரியப்படுறார் பிள்ளையே அப்பாவுடைய ஒர்க்கை பார்த்து. அப்பேற்பட்ட ஒர்க் இது. அதில் வந்து சில போர்ஷன்ஸை எடுத்து நமக்கு வந்து ஒரு ஒரு கன்சைஸ் வெர்ஷனாக கொடுத்துருக்கார் இந்த காதம்பரி சங்கிரகாங்கிறதுல. ஸோ தட் இட்ஸ் ஈஸியர், நாளைக்கு வந்து ஒரு ஒரு ருச்சி வந்து ஒரிஜினல் படிக்கணும்னு ஆசை வருமோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் கொடுத்துருக்கார் இதை. படிக்கிறீங்களா? ஆசீத் அசேஷ நரபதி சிரஹ ஆரம்பிச்சுட்டு கடைசியில ராஜா சூத்ரகோ நாம, அதுதான் உங்களுக்கு மெயின் சென்டென்ஸ் அங்க அன்வயமாகணும்.
ராஜா சூத்ரகோ நாம ராஜா ஆசீத்து, சூத்ரகன் என்ற பெயரை உடைய ஒரு ராஜா ஆசீத்து இருந்தான். பாக்கி எல்லாம் வந்து முதல் கேஸ்ல இருக்கிறதெல்லாம் அந்த ராஜாவுக்கு அப்ஜெக்டிவா போக போறது, விசேஷணங்கள். எப்படி பார்க்கலாம்? அசேஷ நரபதி ஷிரஹா சமபியர்ச்சித சாசனஹா, பல ஏராளமான ராஜாக்களுடைய தலையினால் அர்ச்சிக்கப்பட்ட ஒரு சாசனஹா ரூல் அவனுக்கு இருக்கு, அவனுடைய ஆட்சி. அவனு சாசனஹா அவனுடைய ஆட்சிங்கிறது எப்படி இருந்ததுன்னா, இப்பேற்பட்ட ஆட்சியை உடையவன் சாசனம் எஸ்ய சஹா சாசனஹா. பல இடங்கள்ல உங்களுக்கு வந்து பகுவிரீகி ரொம்ப சுலபமா வந்துடும் எல்லாமே, ஏன்னா வந்து உங்களுக்கு அப்ஜெக்டிவை போட்டு அந்த அந்த அந்யபத பிரதானமாக வந்துடும் எல்லாமே. அசேஷ நரபதி, நரபதினாம் சிரஹ, ராஜாக்களினுடைய தலை, அந்த தலைகளினால் சமபியர்ச்சித அர்ச்சிக்கப்பட்ட சாசனம் எஸ்ய சஹா. ஸோ எல்லா ராஜாக்களும் அவனுக்கு தலை வணங்கி அடிபணிஞ்சு இருந்தா அப்படின்னு அர்த்தம். யாரைப்போல அபரஹா பாகசாசனஹா இவ, இன்னொரு ஒரு இந்திரனை போல. பாகசாசனஹாங்கிறது, பாகங்கிறது ஒரு அசுரன், ஒரு அசுரனோட பேர். அந்த அசுரனை சாசியத்தே சாசத்தே அவனை வந்து கண்ட்ரோல் பண்ணார், அவர் வின் பண்ணார், ஜெயிச்சாருங்கிறதுனால இந்திரனுக்கு வந்து பாகசாசனஹான்னு பேர். பாகசாசன இவ அபரஹா அப்படின்னா அபரஹா வேறு ஒரு பாகசாசன இவ இந்திரனை போல. அந்த இடத்துல உங்களுக்கு வந்து யமகம் சாசனஹா சாசன. ஸோ இந்த மாதிரி சப்தாலங்காரமும் இருக்கணும், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அர்த்தாலங்காரமும் இருக்கும். பல இடங்கள்ல வந்து ஒரு உபமா, உத்பிரேக்ஷ, உல்லேக, பிராந்தி, ஸ்லேஷ, விரோதாபாசம், விரோதம் அப்படின்னு நிறைய அலங்காரங்கள் அவர் போட்டிருப்பார். ஸோ சப்தாலங்காரம் ரொம்பவே முக்கியம் கத்தியத்துக்கு, ரைட்? அசேஷ நரபதி சிரஸ் சமபியர்ச்சித சாசனஹா பாகசாசன இவ அபரஹா. அது வந்து தொல்லியோ அசேஷ மீதமில்லாத எல்லா நரபதி ராஜாக்களினுடைய சிரஹா தலையினால் சமபியர்ச்சித அர்ச்சிக்கப்பட்ட சாசனஹா ஆட்சியை உடையவனான அந்த ராஜா அபரஹா பாகசாசனஹா இவ, இன்னொரு ஒரு இந்திரனை போல. இந்திரனை போலங்கிறச்சு இத்தனை ராஜாக்களும் எப்படி வந்து இந்திரனுக்கு அடிபணியறாளோ அந்த மாதிரி இவனுக்கு அடிபணியறா. உபமா அலங்காரம் அங்க வந்துருது. சதுர் உததி மாலா மேகலாயாக புவஹா பர்த்தா, இந்த பூமியினுடைய பர்த்தா ராஜா கணவன். புவஹா பர்த்தா, இந்த பூமி எப்படி இருக்கு? சதுர் உததி நான்கு சமுத்திரங்கள், அதனுடைய மாலா நான்கு சமுத்திரங்கள் என்பதே மாலை, அந்த மாலை தான் மேகலாவா கொண்டிருக்கா இந்த பூமி. நான்கு சமுத்திரங்களை ஒட்டியானமாக கொண்ட புவஹா பூமியினுடைய பர்த்தா ஒரு கணவன், ராஜா பரிபாலகன், யாரு? சூத்ரகோ நாம ராஜா. அடுத்தது பிரதாப அனுராக அவனத சமஸ்த சாமந்த சக்கரஹா, அவனத சமஸ்த சாமந்த சக்கரஹா. சாமந்த சக்கரம், அவனுக்கு கப்பம் கட்டுற ராஜாக்கள்லாம் இருக்காளே, அந்த சமஸ்த எல்லா ராஜாக்களும் அவனத இவனுக்கு நமஸ்காரம் பண்றா. என்னத்தினால நமஸ்காரம் பண்றா? பயந்துண்டா? இல்ல, பிரதாப அனுராக, அவனுடைய ஒரு பராக்கிரமத்தை பார்த்து ஆசைப்பட்டு, அனுராகத்தினால ஆசையினால் நமஸ்காரம் பண்றா. அவனத ஒரு தலைவணங்கி நிற்கக்கூடிய ஒரு சாமந்த சக்கரத்தை உடையவனாக இருக்கான். எப்படி? பிரதாப பராக்கிரமத்தின் மேல் அனுராக ஆசையினால் அவனத தலைவணங்கிய சமஸ்த எல்லா சாமந்த சக்கரஹா அரசற்படை, அவர் அரச வட்டம் அந்த இது இருக்கே கப்பங்கற்றவா, அந்த சாமந்த சக்கரத்தை உடையவனான. அடுத்தது மகாஷ்சரியானாம் கர்த்தா, ஒரு பெரிய ஆச்சரியமான காரியங்களை செய்யக்கூடியவனாக இருக்கான். மகா ஆச்சரியானாம், ஆச்சரியத்தை ஊட்டுகின்ற காரியங்களுக்கு கர்த்தா செயல்படுவன், செய்யறவன். அதுக்கப்புறம் கிரதூனாம் ஆஹர்த்தா, யாகங்களை செய்பவன். ஆஹர்த்தானா பர்ஃபார்மர், பண்றவன். யாகங்களை செய்பவன் ஆதர்ஷகா சர்வசாஸ்திராணாம், எல்லா சாஸ்திரங்களையும் ரிஃப்ளெக்ட் பண்ற மாதிரி ஒரு மிரர் மாதிரி இருக்கான், கண்ணாடி மாதிரி இருக்கான், பிரதிபிம்பம். அதாவது இந்த சாஸ்திரங்கள் எல்லாம் ஒரு இடத்துல போய் யாரோ ஒருத்தர் பர்சானிபிகேஷன் ஆட்டம் அதை பண்றான் அப்படின்னா இந்த சூத்ரகன் தான்.
அப்படின்னு சொல்றார். ச சர்வ சாஸ்திராணாம் எல்லா விதமான சாஸ்திரங்களுக்கும் ஆதர்ஷகா, ஆதர்ஷ பூதனா இருக்கான். ஆதர்ஷகாங்கிறது லிட்ரல் மீனிங் மிரர், கண்ணாடி. அங்க போனா சாஸ்திரங்கள் எல்லாம் நமக்கு நல்லா பிரதிபலிக்கும், தெரியும் அப்படின்னு அர்த்தம். சூத்ர கன்னடத்துல கலானாம் உற்பத்தி, கலைகளுக்கு உண்டா உற்பத்தி ஸ்தானம் இவன் தான். குணானாம் குலபவனம், குணங்களுக்கு ஒரு பெரிய இருப்பிடம் மாதிரி இருக்கான். குலபவனம் அப்படின்னா ஃபேமிலி ஆன்செஸ்ட்ரி மாதிரி இருக்காமா. ரசிகானாம் ஆஸ்ரயா, பேட்ரன் ஆஃப் ஆர்ட்ஸ், ரசிகர்களுக்கெல்லாம் வந்து எங்க போய் அண்டி இருக்க முடியுமோ அந்த இடமா அவன் தான் இருக்கான். அப்பேற்பட்ட ராஜா சூத்ரகோ நாம ராஜா ஆசீத்து. அடுத்து மனசி தர்மேன கோபே யமேன பிரசாதே தனதேன பிரதாபே வன்னினா புஜே புவா த்ரிஷி ஸ்ரீயா வாச்சி சரஸ்வத்யா முகே சசினா பலே மருதா பிரஜ்ஞாயாம் சுரகுருணா ரூபே மனஜி மனசி ஜேன தேஜசி சவித்ராச்ச வசதா சர்வதேவம் அயஸ்ய சர்வதேவம் அயஸ்ய பிரகட்டித விஸ்வரூப ஆக்ருதேஹே அனுகரோதி பகவதஹ நாராயணஸ்ய. இவனுக்கு ஒவ்வொரு அங்கத்திலையும் ஒவ்வொரு தேவத்தை உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. அதனால பாக்குறதுக்கு அப்படியே விஸ்வரூபம் எடுத்து நாராயணர் மாதிரி இருக்கான் இந்த சூத்ரகன். எஸ்ட எந்த ஒரு சூத்ரகன் இந்த ராஜா மனசி, மனசுல தர்மேன வசதா, அந்த மனசிங்கிறது இந்த ராஜாவு சப்தமி விபக்தியில இருக்கிறதெல்லாம் ராஜாவினிடத்துல இருக்கிறது. ராஜாவினிடத்துல இதெல்லாம் வந்து தர்மேன அப்படின்னு அந்த திருத்தியா விபக்தி எல்லாமே எங்க போய் அன்வைக்கணும்னா வசதா அப்படிங்கிறது இருக்கேன் அங்க போய் அன்வைக்கணும். ஸோ மனசி மனசுல தர்மேன வசதா, தர்மத்துடன் கூட இருந்து கொண்டு, ஆர் தர்ம தர்மம் இருக்கும் காரணத்தினால், அந்த காரணமா எடுத்துக்கோங்க, ஈஸியர் டு அண்டர்ஸ்டாண்ட். தர்மேண வசதா யமதர்மராஜா வசிக்கும் காரணத்தினால் நாராயணரை போல இருக்கார். நாராயணனுடைய விஸ்வரூப ஆக்கிருத்திய இவர் வந்து அனுகாரணம் ரிசம்பிள் பண்ற மாதிரி இருக்கு பாக்குறதுக்கு. ஓகேயா? ஸோ எஸ்ட எந்த சூத்ரகன்கிறவர் மனசி மனசுல தர்மேன யமதர்மராஜா இருக்கார். மனசுல யமதர்மராஜானா என்ன? மனசுங்கிறது வந்து இது விகல்பாத்மகம் இல்லையா, விகல்பாத்மகம் தான் வந்து மனஹா. அதுல வந்து ரைட்டா தப்பா ரைட்டா தப்பான்னு யோசிச்சுட்டே இருக்கக்கூடியது. இந்த ரைட்டு தப்பு பத்தி விசாரிக்கிறவர் யாருன்னா யமதர்மராஜா. அவர் தான் நீ ரைட்டுன்னா உனக்கு சரி சொர்க்கத்துக்கு போ, தப்புன்னா ஏதோ நரகத்துக்கு போ அப்படின்னு வந்து அந்த விகல்பத்தை சரி கட்டி இதுதான் ஒரு ஒரு ஜஸ்டிஸுக்கு உண்டானவர் அவர் தான். அதனால மனசுல தர்மம் இருக்கிற மாதிரியும் அப்பேற்பட்டு தர்மவானா இருக்கான் அந்த ராஜாங்கிறதுக்கு. கோபே யமேன, எனக்கு வந்து தர்மனுக்கும் யமனுக்கும் எனக்கு வித்தியாசம் தெரியல. இந்த இடத்துல வந்து எப்படி சொல்லணும்னா, கோபே யமேனங்கிறச்சி தண்டனை விதிக்கிறதுல யமனுக்கு சமானமா இருக்கான் அப்படிங்கணும். இங்க தர்மம்ங்கிறத வண்ணா ஒன்லி தி ஆஸ்பெக்ட் ஆஃப் தர்ம விசாரணை தட் இஸ் தேர் இன் யமா, அதை மாத்திரம் வேணா தனியா எடுத்துருவோம். ஏன்னா தர்மராஜன் தானே யமனும், ரெண்டுக்கும் வித்தியாசம் இல்லையே. யமங்கிற இங்க புண்ணியனேன்னு எடுத்துட்டு இருக்காரு, தர்மேனா புண்ணியனேன்னு மீனிங் எடுத்துருக்காரு. புண்ணியனு அதனாலதான் வந்து பாபத்துக்கு யமன்னுட்டு அந்த கோபத்துல வந்து அங்க யமனை போட்டார். ஹிருதயத்துல மனசுல வந்து தர்மம் இருந்துட்டே இருக்கா, சதா தர்ம சிந்தனை பண்ணிட்டே இருக்காங்கிறதுனால அது நல்லா இருக்கு. அப்படியே எடுத்துப்போம். ஸோ ஹிருதயே மனசுல தர்மேன வசதா, புண்ணியத்தோட கூட அவர் இருந்துட்டு இருக்கார். விச் மீன்ஸ் தர்ம சிந்தனையில எப்ப பார்த்தாலும் இருந்துட்டு இருக்கான் இந்த சூத்ரகன்கிற ராஜா. கோபே அவன் கோபத்தை காமிக்கிற விதத்துல தர்மராஜனை போல இருக்கான். யமேன இது துல்லியம் என்னத்தினால, இந்த அபராதிகளுக்கெல்லாம் அந்த க்ஷணமே வந்து யம தர்மராஜா எப்படி தண்டனை விதிக்கிறானோ அது மாதிரி. பிரசாதே தனதேன,
பிரசாதம்னா அனுகிரகம் பண்றதுல தனதஹா தனம் ததாதி இது தனதஹா. பேரை போடுறதே குபேரேனான்னு போடலாமே, ஒன்றும் இது கிடையாது. தனதஹாங்கிற வார்த்தையிலேயே உங்களுக்கு அது இருக்கு. அதனால தனம் ததாதி இது தனதஹா குபேரனுக்கு. அதனால வேணுன்றே தான் அந்த தனதேனன்னு போட்டிருக்கார். பிரசாதே அப்படின்னா அனுகிரகம் செய்வதில் தனதேன குபேரனுக்கு ஈக்குவலா இருந்துட்டு, பிரதாபே வன்னினா பிரதாபம் தன்னுடைய பராக்கிரமத்தை காமிக்கிறதுல, தேஜஸ்ல வந்து அக்னிக்கு சமானமா இருக்கா, எல்லாத்தையும் அழிச்சுடக்கூடிய பராக்கிரமத்தை காமிக்கக்கூடிய அக்னிக்கு சமானம். புஜே தன்னுடைய புஜங்களில் பூமி புவா வசதா, பூமிங்கிறச்சு ஏன்னா பூமி தானே இருக்கிறதுக்குள்ள எல்லா பாரத்தையும் தாங்கக்கூடியவள். அதனால அந்த அப்பேற்பட்ட பாரத்தை தாங்கிறதுக்கு ஒரு சக்தி உடைய புஜபலம் அவனுக்கு இருக்கு. சக்தி உடையதாக அவனுடைய புஜங்கள் இருக்கு அப்படிங்கிற, ராஜ்யபாரத்தை வகிக்கிறதுக்கு சாமர்த்தியம் உடையவன். திருஷி ஸ்ரீயா கண்ணுல லக்ஷ்மி, ஒரு அனுராகத்தோட ஒரு பார்வை இருக்கோ இல்லையோ, அப்பதானே அவனுக்கு வந்து ஒரு ஆசையா பார்வைங்கிறது ஏற்படும். அதனால வந்து கண்ணுல வந்து லக்ஷ்மி வசிக்கிறா. வாச்சி சரஸ்வதி, வாக்குல சரஸ்வதி இருக்கா. முகே சசினா, முகத்துல சந்திரன் இருக்கானா, அவ்வளவு அழகா இருக்கு. பூர்ணச்சந்திரனை போல ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய முகமா இருக்கு இந்த சூத்ரகந்து. பலே மருதா, பலம் சக்தியை காமிக்கிறதுல ஒரு வாயு அப்போல, ரொம்ப ஒரு பலசாலியில வாயு எல்லாத்தையும் வந்து தூக்கி அடிச்சுட்டு போயிடும் அப்படி. அப்புறம் பிரக்ஞாயாம் சுரகுருனா, பிரக்ஞாங்கிறச்சு புத்தி, புத்தி வைஷத்தியத்துல சுரகுரு பிருகஸ்பதிய போல. ரூபே மனசிஜேன, ஷரீர அழகுல சாட்சாத் மன்மதனை போல இருக்கான். தேஜசி சவித்ரா, தேஜஸ் தன்னுடைய பிரதாபத்தை காமிக்கிற இடத்துல சூரியனை போல இருக்கு. எதிரிகள்லாம் இவனை பார்க்கவே முடியாது, துர்நிரீட்சியம். நம்மளால வந்து சூரியனை எப்படி நேரடியா கண்ணு கொடுத்து பார்க்க முடியாதோ அந்த மாதிரி இவனுடைய பிரதாபம் அவ்வளவு ஜாஸ்தியா இருக்கு, எதிரிகளால இவனை எதிர்நோக்கி நின்று பார்க்க கூட முடியல. அப்படி தேஜசி சவித்ராச்ச வசதா, இப்படி ஒவ்வொரு தேவதையும் அவனுடைய ஒவ்வொரு ஆட்டிடியூட்ல இருக்கிறச்சே. சர்வதேவ மயசிய, எல்லா தேவங்கள் தேவர்களும் கூடி இருக்கக்கூடிய பிரகட்டித விஸ்வரூப ஆக்கிருத்தேகே, தன்னுடைய விஸ்வரூபத்தை காண்பிக்கக்கூடிய, காண்பிக்கப்பட்ட விஸ்வரூபத்தை உடைய, ஆர் விஸ்வரூபம் என்கிற ஆக்ருதி சரீரத்தை உடைய பகவதா நாராயணஸ்ய, பகவான் நாராயணனை அனுகரோதி, பின்தொடர்வது போல் இருக்கிறார். அனுகரோதிங்கிறச்சு தத் சாதிருஷ்யம் பிராப்னோத்தின்னு அர்த்தம். எப்படி ஒரு விஸ்வரூபத்தை வந்து நம்ம பார்க்கறச்சே ஒவ்வொரு இடத்துல அந்த நாராயணருக்கு வந்து ஒவ்வொரு தேவதையும் அவருக்குள்ள அடங்கி இருக்கிற மாதிரி நம்ம பார்க்குறோமோ, அந்த சர்வ அந்தர்யாமியாக இருக்கக்கூடிய நாராயணர் அப்படி இந்த சூத்ரகன்னுங்கிறவன் பார்க்கறதுக்கு நாராயணர் மாதிரி இருக்கார். நாராயணருக்கு உபமையிடுறார் இங்க. அடுத்தது ஜல அவகாஹன ஆயாத ஜயகுஞ்சர கும்ப சிந்தூர சந்தியாயமான சலிலையா சலிலாயா வேத்ரவத்யா சரிதா பரிகதா விதிஷா அபிதானா நகரி ராஜதானி ஆசித். தஸ்யச்ச அந்த ராஜாவனுடைய ராஜதானி விதிஷா அபிதானா நகரி ஆசீத்து, அந்த ராஜாவினுடைய ராஜதானி கேபிட்டல் ராஜதானிங்கிறது விதிஷாங்கிற பெயரை உடைய ஒரு நகரமாக இருந்தது, நகரி இருந்தது. அந்த விதிஷாங்கிறது எப்படி இருக்கு அப்படின்னா, வேத்ரவதிங்கிற நதியினால் சூழப்பட்டதாக இருக்கு. வேத்ரவத்யா சரிதா நதியினால் பரிகதா சூழப்பட்ட விதிஷா அபிதானா, விதிஷா என்ற பெயரை உடைய நகரி நகரம் ராஜதானி ஆசீது, அவனுடைய கேபிட்டலாக இருந்தது. அந்த வேத்ரவதிங்கிற நதி இருக்கே, அந்த நதியினுடைய ஜலத்தை வந்து டிஸ்கிரைப் பண்ணுறார் அந்த பெரிய காம்பவுண்ட் வேர்டில். ஜல அவகாஹன ஆயத ஜயகுஞ்சர கும்ப சிந்தூர சந்தியாயமான சலிலையா வேத்ரவத்யா, வேத்ரவதி நதியில் இருக்கக்கூடிய ஜலம், அந்த ஜலம் அப்படியே வந்து சந்தியா வேளையில் இருக்கக்கூடிய ஜலம் போல இருக்குது. எப்படி நல்ல ஒரு சந்தியா வேளையில்
நம்ம சூரியன் வந்து அப்படியே ஷேப்பு கலரில் அங்கே ரிஃப்ளெக்ஷன் அடிச்சதுன்னா அந்த நதி வந்து ஒரு ஷேப்பு கலரில் இருக்குமா இல்லையா, அது போல இருக்கான். ஆனால் அங்கே என்ன வந்து அந்த ஷேப்பை கான்ட்ரிபியூட் பண்ணுறது எது அப்படின்னா, இந்த ஜெயகுஞ்சரம் ஜெய யானைகளில் இருக்க ஜெயத்துக்காக இவன் வந்து தன்னுடைய ரதகஜ துரக பதாதி எடுத்துட்டு அவன் ஜெயத்துக்கு போகிறச்சு இந்த யானைகள் இருக்கே, அந்த யௌவனத்தில் இருக்கக்கூடிய யானைகள் எல்லாமே அதனுடைய நெத்தியில் சிந்தூரம் போட்டு அலங்காரம் பண்ணியிருக்கா. இந்த பெங்களூர் பக்கத்துலலாம் தசராக்கு வந்து யானையெல்லாம் வந்து இப்படி பெயிண்ட் போட்டு அலங்காரம் பண்ணுவாள், அந்த மாதிரி சிந்தூரம் போட்டு அலங்காரம் பண்ணியிருக்கக்கூடிய ஜெயகுஞ்சர யானைகள். அந்த யானைகள் என்ன பண்ணுறது, அந்த வேத்ரவதி நதியில் வந்து அப்படியே ஒரு ஸ்நானத்துக்காக வருது, ஜல அவகாகன, ஜலத்தில் மூழ்கி எழுந்து கொள்வதற்காக. அவகாகனம் ஸ்நானம், ஜலத்தில் ஸ்நானம் செய்வதற்காக ஆயாத வந்த ஜெயகுஞ்சர ஜெயத்தை குறிக்கும் யானைகள், அதனுடைய கும்ப மஸ்தகம், அந்த மஸ்தகத்தில் இருக்கக்கூடிய சிந்தூரம், இப்போ குங்குமம் மாதிரி இருக்கே அந்த சிந்தூர், அந்த சிந்தூரம், அதனால் சந்தியாயமான சலிலையா, சந்தியாவை போல் ஆக்கப்பட்ட சலிலையா, ஜலத்தை கொண்ட வேத்ரவத்தியா சரிதா, வேத்ரவதிங்கிற நதியினால் பரிகதா சூழப்பட்டது. எது? விதிஷா அபிதானா நகரி, விதிஷா என்ற பெயரை கொண்ட நகரி, ராஜதானி ஆசீத்து. யாருக்கு ராஜதானியா இருந்தது? தஸ்ய ராஜ்ஞா, அந்த சூத்ரகன்கிற ராஜாவுக்கு. சஹா தஸ்யாம் தஸ்யாம் அவஜித அசேஷ புவன மண்டலதயா விகத ராஜ்ய சிந்தா பார நிவர்த்தஹ. ஒரு நிமிஷம் அது கமா போட்டுக்கோங்க. இந்த பேராகிராஃப் பெருசா, அது எங்க போய் முடியறதுன்னா, இந்த அடுத்த பேஜ்ல பார்த்தோம்னா, பிரதமே வயசி சுகம் அதிச்சிரம் உவாசன்னு இருக்கு. அவருடைய முதல் வயசுல யுவாவான அந்த யுவாங்கிற ஸ்டேஜில் சுகம் சுகமாக அதிச்சிரம் வெகு காலம் உவாச வசித்து வந்தார். அங்கே போய் முடியணும். ஸோ அவர் எப்படி சுகமாக அந்த சூத்ரகன்னுங்கிற ராஜா வசித்தார் அப்படின்னா, சஹா தஸ்யாம், தஸ்யாம்னா அந்த விதிஷாங்கிற ராஜதானியில், அவஜித அசேஷ புவன மண்டலதயா, அசேஷ எல்லா புவன மண்டலம், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா இடங்களையும் அவஜிதம் ஆனா ஜெயிச்சுட்டார்னு அர்த்தம். ஜெயிக்கப்பட்ட புவனத்தை கொண்டதினால், புவனமே இவரால் ஜெயிக்கப்பட்ட காரணத்தினால், அவஜித அசேஷ புவன மண்டலத்தையா விகத ராஜ்ய சிந்தாபார நிர்வதா, ராஜ்யபாரத்தை பத்தி அவருக்கு வந்து எந்த விதமான சிந்தனையும் இல்லாத இருந்தார் அவர். விகத போக்கடிக்கப்பட்ட ராஜ்யம், ராஜ்யத்தை பற்றின சிந்தா கவலை, அந்த பாரம், அந்த ஒரு ராஜ்யத்தை பற்றின சிந்தாங்கிற கவலைங்கிற ஒரு பாரம் இருக்கே, வெயிட் இருக்கே மனசில், அந்த ஒரு கௌரவம் இருக்கே, கம்பீரியம் இருக்கே, அது நிர்வருத்தா, அது இல்லாததுனால அவருக்கு வந்து விகதான போக்கடிக்கப்பட்டது. அதனால நிர்வருத்தா சந்தோஷமாக இருந்தார், ரிலீவ்டாக இருந்தார். ஹி வாஸ் விதவுட் எனி thoughts about the kingdom. He did not have to bear the weight of thinking about the kingdom. நியா அடுத்தது வலயமிவ வலயமிவ லீலையா புஜேன புவன பாரம் உத்வஹன். வலயமிவ, ஒரு வளையலை எப்படி நம்ம கையில போட்டு போமோ, எவ்வளோ ஆசை, அதாவது வளையலை போட்டுக்கிறதுனால இப்போ நமக்கு கைக்கு வெயிட் என்ன தெரிய போகிறதா, இல்லை அதை போட்டுக்கிறது ரொம்ப கஷ்டம், அதை தூக்கிண்டு தினப்படி காரியத்தை பண்ணுறது ரொம்ப கஷ்டமா, அப்படிலாம் இல்லை. எப்படி ஒரு வளையலை வந்து சுலபமாக நம்ம விளையாட்டாக போட்டு போமோ, லீலையா அவ்வாறு, லீலையா விளையாட்டாக, புஜேன தன்னுடைய தோள்பட்டைகளினால், புவனபாரம் உத்வகன்னு, இந்த பூமியினுடைய பாரத்தை தாங்கி கொண்டு, சத்ருபுருத்தயம் அமர குருமபி பிரஜ்ஞ பிரஜையா உபஹசத்பிஹி. இதெல்லாம் வந்து மூன்றாவது கேஸ்ல இருக்கிறதுனால நேர அமாத்தியைஹி பரிவிருத்தஹாக்கு போய் அட்ஜெக்டிவா போறது எல்லாமே. ஆமா, அதை பிரிச்சுக்கணும். பிரஜையா உபஹசத்பிஹி, பிரஜையா உபஹசத்பிஹி அநேக குல கிரம ஆகத்தைஹி அசக்ருத்
அகால ஆலோசித கால உச்சித அசக்ருத் ஆலோசித நீதி சாஸ்திர நிர்மல மனோபிஹி லுப்தைஹி அலுப்தைஹி அலுப்தைஹி பிஹி அலுப்தைஹி ஸ்னிக்தைஹி பிரபுத்தைஹி ச அமாத்யைஹி பரிவிருத்தஹ. சூழப்பட்டவன், யாரால சூழப்பட்டவன்? அமாத்யைஹி பரிவிருத்தஹ. மந்திரிகள்லாம் அவனை சூழ்ந்துட்டு இருக்கா. எப்பேற்பட்ட அமாத்யைஹி? அமர குருமபி பிரக்ஞையா உபஹசத்பிஹி. பிருஹஸ்பதியே அமரர்களுக்கு, தேவர்களுக்கு குருவான பிருஹஸ்பதிய கூட பிரக்ஞையா தன்னுடைய மேதாசக்தியினால உபஹசத்பிஹி அப்படியே அவளை வந்து கேலி செய்யற மாதிரி இருக்கான். பிருஹஸ்பதியையே கேலி செய்யற மாதிரி இருக்காவா தன்னுடைய பிரக்ஞையினால? அவ்வளோ ஒரு புத்திசாலி அமாத்தியர்கள். ஒண்ணு. அடுத்தது அநேக குலக்கிரம ஆகதைஹி, பல குலக்கிரமம் வழி வழியாக வந்த மந்திரிகள். இவனுடைய அப்பா, இவ அப்பா சூத்ரகனோட அப்பாவுக்கு மந்திரியா இருந்திருப்பான். அந்த தாத்தா பாட்டன் அப்படின்னுட்டும் அந்த ஆன்சிஸ்ட்ரிலேயே அவளுக்கு வந்து அந்த மினிஸ்டரா இருக்கிறதுங்கிறது அவளுடைய குலக்கிரம ஆகதம் அது. அப்படி சொல்றாரு, அநேக பலவிதமான குலக்கிரம ஆகதைஹி, ஏராளமான குல வழியாக வந்தவர்களும். ரெண்டு. மூணாவது என்ன? அசகிருத்து ஆலோசித நீந்தி சாஸ்திர நிர்மல மனோபிகி, அவளுடைய மனசானது அப்படியே விசுத்தமா இருக்கு, நிர்மலமா இருக்கு. என்னத்தினால நிர்மலமா இருக்குன்னா, அசகிருத்து பலமுறை, சக்ருத் ஒரு முறை, அசகிருத்து பலமுறை ஆலோசித ஆலோசனை செய்யப்பட்ட நீதி சாஸ்திரங்களினால் நிர்மல ஹிருதயம் உடையவர்களுமான. அசகிருத்து பலமுறை ஆலோசித ஆலோசனை செய்யப்பட்ட நீதி சாஸ்திரங்களினால் நிர்மல விசுத்தமான மனோபிகி மனசை உடைய, எந்த விதமான டைலமாவும் கிடையாது அவளுக்கு எப்படி இந்த ராஜ்யத்தை ஆளணும், எப்படி நீதியை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுல, அப்படி விசுத்தமான மனசை உடைய. அலுப்தைஹி, கிரீடி இல்லை, ஒரு ஒரு லோபம் கிடையாது அவளுக்கு. பணம் வேணும், பணத்துக்காக வந்து இப்போ ராஜ்யத்தினுடைய சீக்ரெட்ஸை செல் பண்ணுறவா, அந்த மாதிரி விஷயம் கிடையாது வாழ்கிட்ட. ஸ்னிக்தைஹி, ராஜாவினிடத்தில் ஒரு ஆசையோடு இருக்கக்கூடியவா. பிரபுத்தைஹி, நல்ல ஒரு என்லைட்டன்டு பீப்புள், சாதாரணப்பட்ட மனுஷா உங்களுக்கு வந்து புத்திசாலியாக இருக்கலாம், ஆனால் அதே சமயத்தில் தே டோன்ட் கோ ஃபார் ஹையர் கோல்ஸ் இன் லைஃப். வெரஸ் இந்த ராஜா, இந்த மந்திரிகள்லாம் எப்படின்னா, தே கோ ஃபார் ஹையர் கோல்ஸ். அதனால்தான் பிரபுத்தைஹிங்கிறார். பிரபுத்தைஹீச்ச அமாத்தியைஹி, அந்த மந்திரிகளால் பரிவிருத்தா சூழப்பட்டவன். ஸோ இப்படி இருந்தால் தானே அவனால் சுகமாக அவன் பொழுதுபோக்க முடியும். அடுத்தது சமான வயோ வித்யா அலங்காரைஹி அக்ராமிய பரிஹாச குஷலைஹி இங்கித கார வேதிபிஹி கேசரி கிஷோர கிஷோரகைஹி இவ கிஷோரகைஹி இவ விக்ரமைஹி விக்ரம ஏகரசைஹி அபி விக்ரமைகரசைரபி விக்ரமைஹி ஏகரசைஹி அபி வினய வ்யவஹாரிபிஹி ஆத்மனஹ பிரதிபிம்பைஹி இவ ராஜபுத்ரைஹி சஹ ரமமானஹ பிரதமே வயசி சுகம் இதி அதிசிரம் உவாச அதிசிரம் உவாச சுகம் ஆமா. ஸோ இப்படி ராஜபுத்திரைஹி சகா, இப்போ அரச ராஜகுமாரர்களுடன் கூட ரமமானஹா சந்தோஷமாக பிரதமே வயசி யௌவன வயசை வயசில் யௌவன வயதில் சுகம் சுகமாக அதிச்சிரம் வெகு காலம் உவாச அவர் இருந்துருந்தார் அப்படி அந்த ராஜா. அப்போ அந்த ராஜபுத்திரைஹிங்கிறதுக்கு வந்து அட்ஜெக்டிவ், இந்த சாமந்த சக்கரம் எல்லாம் வந்து நமஸ்காரம் பண்ணி தோல்லியோ. அப்போ இந்த சாமந்த சக்கரத்தில் இருக்கக்கூடிய ராஜகுமாரர்கள் எல்லாம் இவரோட கூட ஜாலியாக சந்தோஷமாக இருந்துட்டு இருக்கா. அப்போ அந்த ராஜகுமாரர்கள் எப்படி இருக்கா? சமான வயோ வித்யா அலங்காரைஹி, தனக்கு நிகரான வயசு அதே சமயத்தில் தனக்கு நிகரான படிப்பையும் உடையவர்களாக இருக்கிறார்கள். ஸோ சமான நிகரான வயோ வயது வித்யா படிப்பு இவைகளினால் அலங்காரைஹி அலங்காரம் செய்யப்பட்டவர்களான. அப்புறம் அக்ராமிய பரிகாச குசலைஹி, ரொம்ப முக்கியம் அது.
பரிகாசேபி அனௌச்சித்யம் வேற இதுல பிரதாபருத்ரியத்துல. பரிகாசம் பண்ணாலும் அனௌச்சித்யம் ஔச்சித்யம் இருக்கணும் அப்படிங்கிறாரங்க. பரிகாசம் பண்ணாலும் அந்த இடத்துல ஒரு அனௌச்சித்யமாக பண்ணக்கூடாது. காக்கத்தீந்திரோ ந மர்ஷத்தீம் வரதுல இல்லையா, அதை பொறுத்துக்க மாட்டாங்கிற. பரிகாசத்துல ஒரு அனௌச்சித்யமா கூட ஒத்துக்க மாட்டான்னு. ரொம்ப முக்கியம் அக்ராமிய பரிகாசம், ஒரு கல்ச்சர்டா பரிகாசம் பண்ணுவா, அப்படியே பண்றதா இருந்தாலும் கிராமியமா இருக்காது. ஸோ அக்ராமிய பரிகாச குஷலைகி, ஒரு கல்ச்சர்ட் டீசிங் எப்படி பண்ணணுமோ அதுல குஷலைகி நிபுணர்களாக இருக்கக்கூடிய. மூணாவது இங்கிதாகார வேதிபிகி, இங்கிதம் தெரியும், இடம் பொருள் ஏவல் அது ஒண்ணு. இங்கிதம் அப்படிங்கிறது நாலாவதா நம்ம சேர்த்துட்டுருணும். என்னன்னா இந்த சூச்சகமா சில விஷயங்கள் பேசுறது, எந்த இடத்துல எது பண்றது அப்படின்னு இருக்கோ இல்லையோ, அதெல்லாம் நன்னா தெரியும் அவளுக்கு. ஒரு பிரகரணம் பார்த்து சந்தர்ப்பம் பார்த்து பேசக்கூடியதுக்கு தெரிஞ்சவா. இங்கிதாகார வேதிபிகி, வேதினா வித், வேத்தி இது வித்து, அது நன்னா தெரிஞ்சவா. கேசரி கிஷோரகைகி இவ, சிங்கக்குட்டியை போல இருக்கக்கூடியவா, சிங்கக்குட்டிகளை போல. கேசரி கிஷோரகான குட்டி, சிங்கத்தினுடைய சிங்கக்குட்டிகளை போல். விக்ரமைக்க ரசைரபி, பராக்கிரமத்தையே ஒரே ரசமாக வச்சுட்டு இருக்கக்கூடியவா. ஏன்னா ஒன்பது விதமான ரசம் இருக்கு, ஸ்ருங்கார கருண ஹாசிய வீரன்னுட்டு பலவிதமான ரசங்கள்ல அதுல விக்ரமாங்கிற ஒரே ரசம் அவள்கிட்ட இருக்கான். அது அப்படிதானே சிங்கங்கிறது இருக்கு, அது என்ன உட்காந்து ஓனு மூலையில உட்காந்து அழுமான்ன. அதுல விக்ரமங்கிறது தான் அதுக்கு ரசமே. அப்படி ஒரு சிங்கக்குட்டியை போல விக்ரம ஏகரசைகி, அப்படி பராக்கிரமமே ஒரே ரசமாக இருந்தாலும் வினய வியவஹாரிபிகி, ஒரு வினயத்தோட நடந்துக்கிறாவா. பராக்கிரமம் இருக்கேங்கிறதுனால அங்க கர்வம் கிடையாது அவள்கிட்ட, அந்த ராஜாக்கள்கிட்ட சுத்தி இருக்கிற ராஜகுமாரர்கள்ட்ட. அதனால வினய வியவஹாரிபிகி, வினயத்தோட நடந்து கொள்ளும். பாக்குறதுக்கு எப்படி இருந்தா, ஆத்மனஹா பிரதிபிம்பைகி இவ, சூத்திரகனுக்கு ஒரு ஒரு பிரதிபிம்பம் போல இருக்கக்கூடியவாவா, ரிஃப்ளெக்ஷன் மாதிரி இருந்தா. ஆத்மனஹா தனக்கு பிரதிபிம்பிதமாக இருக்கக்கூடியவர்கள் போல். ராஜபுத்திரைஹி சகா, அப்படி இருக்கிற அந்த ராஜகுமாரர்களுடன் கூட ரமமானஹா சந்தோஷமாக விளையாடி கொண்டு. பிரதமே வயசி, முதல் பகுதி அவருடைய இதுல லைஃப்ல ஜீவனத்துல ஃபர்ஸ்ட் போர்ஷன்ங்கிறது யௌவனாவஸ்தை. ஏன்னா சைஷவம் கௌமாரம்லாம் ஒரு ஒரு பிரஜை இல்லாத அவஸ்தையா போயிடுறது அது சைஷவம். அது ஆக்சுவலி பிரதமே வயசுங்கிறது யுவான்னு சொல்லக்கூடாது, கௌமாரத்தை தான் சொல்லணும். ஆத்திய வயசுங்கிறது அந்த சைஷவம் கௌமாரம் வரைக்கும் எடுத்துட்டுருணும், அதுக்கப்புறம்தான் யௌவனம். யௌவனம் இன்னும் ஃபுல்லா வரல அவனுக்கு. கௌமாரத்தை முடிச்சுட்டான்னு அர்த்தம், சுகமாக இருந்தான் அப்படிங்கிறது அந்த கௌமாரத்தோட முடிக்கிறார். ரைட்டா, அதனால்தான் ஆத்திய வயசு. பிரதமே வயசி அந்த கௌமாரம் வரையில் சுகம் அதிச்சிரம் உவாச, ரொம்ப காலம் சுகமாக இருந்து